அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி, வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது திருவருட்பா ஆறாம் திருமுறை. திருமுறையிலே உள்ள அருள் விளக்க மாலையின் 74வது பாடல் குறித்து இங்கே சிறிது சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரை அருள் விளக்க மாலையிலே ஒரு 2-3 நாட்களாக நாம் கொலை புரிபவர்களாக இருந்தாலும், புலால் உண்பவர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு எந்த பண்பும் உரைக்க வேண்டியதில்லை, அவர்களுக்கு நட்போடு இருக்க வேண்டியதில்லை என்ற கருத்தையும் எடுத்து சொல்லி, ஆனால் அவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டியது நம்முடைய கடமை, அதேபோன்று அவருடைய வருத்தத்தை, அவருடைய துன்பத்தை, அவருடைய பயத்தை போக்குவது நம்முடைய கடமை. கடமை என்பதை காட்டிலும் அதுவே நம்முடைய கடவுள் பக்தியாக இதனை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற பாடல் வரிகளுக்கான விளக்கங்களை எல்லாம் 2-3 நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஏற்கனவே பார்த்தது புலால் உண்பவர்கள், கொலை செய்பவர்கள், இவர்களுக்கு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் பார்ப்பது சன்மார்க்க சங்கத்தவர்கள் யார். சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்றால் யார், அவர்களோடு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றிய கருத்தைத்தான் இந்த பாட்டின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த பாட்டின் வரிகள் இதுதான். தயை உடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே, இங்கு அவர்கள் தம்மோடு கூடி நயமுறு நல் அருள் நெறியில் கழித்து விளையாடி நண்ணுக என்று எனக்கு இசைத்த நண்புரு சர்க்குருவே, உயலுறும் என் உயிர்க்கினிய உறவே, என் அறிவில் ஓங்கிய பேரன்பே, என் அன்பில் உறும் ஒளியே, மயலரு மெய்த்தவர் சூழ்ந்து போற்று மணிமன்றில் மாநடத்து என் அரசே, என் மாலை அணிந்து அருளே. அப்போ இந்த பாடலின் மூலமாக சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் என்பதற்கான விளக்கம் இதிலே இருக்கிறது. இந்த சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களோடு நமக்குள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பது இருக்கிறது. இதிலேதான் நாம் புரிந்து கொண்டு இத்தகைய நடைமுறையிலே கடவுளே சொல்லிய அந்த நடைமுறைப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போன்று ஒவ்வொருவரும் நாம் மிகுந்த நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த சுத்த சன்மார்க்க நெறியிலேயே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு முறையை நாம் கைக்கொள்பவர்கள் ஆவோம். அதனால்தான் தயவுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே. தயவு யார் யாரிடலாம் அந்த குணம் இருக்கிறதோ அவர்கள் அத்தனை பேரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவர்கள்தான். தயவு என்றால் மனிதர்களோடு மட்டும் தயவு இருந்தால் அது மட்டுமே தயவுடையவர்கள் அல்ல. தயவு என்பது கருணை என்று பெயர், இரக்கம் என்று பெயர், உயிர் இரக்கம் என்று பெயர், இதுதான் தயவு. இப்போ இந்த தயவு இருக்கிறதே நம்முடைய ஆன்மாவினுடைய இயற்கை குணம் தயவு, கடவுளுடைய இயற்கை குணம் அருள். அப்போ இந்த தயவை கொண்டு, நம்முடைய ஆன்மாவின் இயற்கை குணமான தயவை கொண்டுதான் கடவுளின் இயற்கை குணமாகிய அருளை நாம் பெற முடியும். அப்போ இந்த தயவுக்கும் கடவுளுடைய அருளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இங்கே இருக்கிற தயவு எல்லா உயிரினங்களின் மீதும் காட்டப்படுகின்ற தயவு, அங்கே இருக்கின்ற கருணை இங்கே இருக்கின்ற எல்லா உயிரினங்களின் மீதும் கொடுக்கப்படுகின்ற அருள். எனவேதான் இந்த தயவு என்பது கொல்லாமை புலால் உண்ணாமையோடு யார் யாரெல்லாம் தயவோடு இருக்கிறார்களோ அதற்கு பெயர்தான் தயவு. அப்போ இந்த தயவுடையவர் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே. அப்போ புலால் உண்ணாமையை கடைபிடிக்கிறார்கள், கொல்லாமையை கடைபிடிக்கிறார்கள், எல்லா உயிரும் தம் உயிர் போல் எண்ணுகின்றதுதான் தயவு, உயிர் இரக்கம் என்று பெயர். இப்படி தயவு உள்ளவர்கள்
அவர்கள் அத்தனை பேரும் சன்மார்க்கம் சார்ந்தவரே. அப்போ இந்த தயவு யார் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ, யார் யார் யாரெல்லாம் கொல்லாமையையும் புலால் உண்ணாமையையும் வெறுத்து ஒதுக்கி விட்டார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் சன்மார்க்க சங்க சமரச சன்மார்க்கம் சார்ந்தவரே என்று கடவுளே வள்ளல் பெருமானாருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே கொலை புரிவார், புலை நுகர்வார் தவிர அவர்களுக்கு பெரும் பசியை மாத்திரம், பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக என்று சொல்லிவிட்டார். அவர்களே இந்த புலையையும் கொலையையும் தவிர்த்து வந்துவிட்டால் அவர்கள் சன்மார்க்கம் சார்ந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்போ இந்த சன்மார்க்கம் யார் யாரெல்லாம் சார்ந்து விட்டார்களோ, அதற்கு பிறகு அப்போ சன்மார்க்கம் சார்ந்தவர் என்றால் புலை கொலை தவிர்த்தவர்கள், தயவு உள்ளவர்கள் என்று பொருள். அப்போ தயவுடையார் எல்லாரும் சமரச சன்மார்க்கம் சார்ந்தவர்களே. இங்கு அவர்கள் தம்மோடு கூடி நயமுறு நல் அருள் நெறியில் கழித்து விளையாடி, அப்பொழுது நம்முடைய உறவினத்தார் ஆகிவிடுகிறார்கள். புலையை கொலையை தவிர்த்தவர்கள் எல்லோரும் புறையினத்தார் என்ற நிலையிலிருந்து நம்முடைய அகையினத்தாராக, நம்முடைய உறவினத்தாராக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அப்படி மாறிய பிறகு அவர்களோடு ஒன்று சேர்ந்து, இங்கவர்கள் தம்மோடும் கூடி அவர்களோடு நாம் கூடி நயமுறு நல் அருள் நெறியில், இங்கு அருள் நெறி என்பது சுத்த சன்மார்க்க நெறி, சமரச சன்மார்க்க நெறி, உயிர் நெறி. இந்த உயர் நெறி, உயர் நெறி இதுதான், உயிர் நெறியும் அதுதான், ஜீவகாருண்ய நெறி. எல்லா ஜீவர்களிடத்திலும் அன்பை காட்டுகின்ற, கருணையை காட்டுகின்ற நெறி. அப்படி இப்படி எல்லோரும் தயவுடையவர்கள் எல்லாரும் சேர்ந்து, புலையை தவிர்த்த கொலையை தவிர்த்த தயவுடையவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து நயமுறு நல் அருள் நெறியில் கழித்து விளையா. இந்த அருள் நெறி இருக்கிறதே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற நெறி, எப்படி என்றால் இது இறைவனோடு நமக்கு ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்துகிறது. நாம் என்ன எண்ணுகிறோமோ அதனை நம்மை செயல்படுத்த வைத்து அதிலே வெற்றி அடைய வைக்கின்றவர் இறைவன். அப்படிப்பட்ட நிலை, நாம் எதனை விரும்புகிறோமோ அது அப்படியே நமக்கு செயல்பட வேண்டுமேயானால் நாம் கொலையை தவிர்த்து புலையை தவிர்த்து தயவு உடையவர்களாக மாற வேண்டும். இந்த தயவுள்ளவர்களாக மாறி நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனையும் காரியப்படுத்தி, அதத்தனையும் செயல்படுத்தி எல்லாம் செயல்கூடும், என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று சொல்லுகின்ற மாதிரி நமக்கு எல்லோரும் எல்லாமும் பெறக்கூடிய அந்த வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுப்பது கடவுள். அதற்கு தயவுதான் மூலப்பொருள், மூல காரணம். தயவோடு நாம் மாற வேண்டும். ஏற்கனவே புற இனத்தாராக இருப்பவர்களெல்லாம் நம்முடைய உறவினத்தாராக மாற வேண்டும். அந்த உறவினத்தாரோடு கூடி கழித்து இந்த அருள் நெறியில் நாம் கழிப்போடு நாம் நடத்தல் வேண்டும். அப்போ இந்த கழிப்போடு நாம் மகிழ்ச்சியோடு நடக்க வேண்டுமென்றால் நாம் எண்ணியவாறெல்லாம் அதனையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நமக்கு வர வேண்டும். அந்த ஆற்றல் வந்துவிட்டால் நாம் கழிப்போடு எல்லா காரியத்தையும் செய்வோம். அதனால் நயமுறு நல் அருள் நெறியில் கழித்து விளையாடி நண்ணுக என்று எனக்கு இசைத்த நண்புரு சர்க்குருவே, என்னுடைய நட்பாகவே இருக்கின்ற, என்னுடைய குருவாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, நீர்தான் எனக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாய். தயவுடையார் எல்லாரும் சன்மார்க்கம் சார்ந்தவர் என்றும், அவர்களோடு கூடி இந்த அருள் நெறியில் சன்மார்க்க நெறியில், ஜீவகாருண்ய நெறியில் கிளை, அதாவது கழித்து விளையாட வேண்டும். கழித்து விளையாட வேண்டால் எல்லோரும் சேர்ந்து ஜீவகாருண்ய பணியை செய்வது, அதன் மூலமாக நாம் அனைவரும் மகிழக்கூடிய வகையிலே நமக்கு எப்படி மிகப்பெரிய
இப்பொழுது நமக்கு மிகப்பெரிய களிப்பு ஏற்படும் என்றால் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வு என்ற உன்னத நிலைக்கு உயரும் பொழுது அனைவருமே கழித்து விளையாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அப்படிப்பட்ட களிப்பு யார் யாருக்கெல்லாம் உருவாகும் என்றால் தயவுடையவர்களுக்கெல்லாம் வரும், தயவுடையோர்களோடு கூடியிருக்கின்றவர்களுக்கு வரும் என்பதைத்தான் இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமானாருக்கு கடவுள் உபதேசித்து கடவுள் சொல்லியதை நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே இந்த மயலரு மெய்த்தவர் சூழ்ந்து போற்று மணிமன்றில் என்னுடைய இந்த பாடல் இந்த பாமாலையையும் அணிந்து ஏற்று எனக்கு அருள் புரிவாயாக என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு இதன் மூலம் தயவுடையவர்கள் எல்லாம் சன்மார்க்க சங்கம் சார்ந்தவர்கள், தயவுடையவர்களோடு நாம் சேர்ந்து சன்மார்க்க பணிகளை செய்ய வேண்டும். அப்படி சன்மார்க்க பணிகளை செய்துவிட்டால் அனைவரும் கழித்து களிப்போடு மகிழ்வோடு இருக்கக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வு நிச்சயம் நிறைவேறும் என்ற நமக்கு கிடைக்கும் என்ற அருளுரை தான் இந்த பாடல் மூலமாக நமக்கு உணர்த்தப்படுகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.